டு ஜெம் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபாரின் பில்ஸில் வந்து கலெக்ஷன், பர்ச்சேஸ், டிஸ்கவுண்ட், நெகோசியேஷன் இப்படிலாம் நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கலெக்ஷனுக்கும் பர்ச்சேஸ்க்கும் டிஸ்கவுண்டிங்க்கும் நெகோசியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். டிஸ்கவுண்டிங், TING, டிஸ்கவுண்டிங். கலெக்ஷன், பர்ச்சேஸ், டிஸ்கவுண்டிங் அண்ட் நெகோசியேஷன், நாலு டேர்ம் இருக்குது. நாலுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு ஃபாரின் பில் வருது. இந்த பில்லை வந்து சாதாரணமாக செக் இருக்கு இல்லையா, செக் என்ன செக் வந்து நம்மள்கிட்ட அதர் பேங்க் செக் வந்து கலெக்ஷன்ஸ்க்கு வருது அப்படின்னா இந்த செக்கை என்ன பண்ணுவோம்னா அடுத்த பேங்க்குக்கு அனுப்புவோம். இது நம்ம பேங்க்கு, மை பேங்க். இங்கேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதர் பேங்க்குக்கு கலெக்ஷனுக்கு அனுப்புகிறோம். இந்த செக்கை மட்டும் நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறோம், செக்கு கொடுக்குறோம். அப்புறம் இந்த அதர் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஃபண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த செக் வந்து கரெக்டாக வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபண்ட்ஸை வந்து இந்த பேங்க்குக்கு கொடுத்துடுறாங்க. இதில் வந்து பேங்க்குக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. செக் வந்து அந்த பேங்க் போகுது, அங்கேருந்து திரும்பி ஃபண்ட்ஸ் வந்துடுது இங்கே. ஸோ நம்ம பேங்க்குக்கு வந்து, மை பேங்க்குக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. இந்த பேர் வந்து கலெக்ஷன், செக் கலெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பில்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா இருக்குது. சப்போஸ் யூஎஸ்க்கு போகுது அப்படின்னா யூஎஸ்க்கு வந்து இந்த பில்ஸை அனுப்புகிறாங்க. யூஎஸ்லேருந்து அந்த பில்லு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபண்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள பேங்க், இது யூஎஸில் உள்ள ஒரு பேங்க். யூஎஸ் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க்குக்கு இந்த ஃபண்ட்ஸை அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் பேங்க்குக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. இது பேர் வந்து கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்னா புரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன் அப்படின்னா நத்திங் பட் செக் கலெக்ஷன் எப்படி போகுதோ அதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக செக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்த உடனே அது பே பண்ணணும். அந்த மொமெண்ட் இப்போ கஸ்டமர் கொண்டு வந்து அந்த செக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் இந்த செக்கை நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த செக்கை வந்து இமீடியட்டாக நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இந்த செக்கு என்ன அப்படின்னா சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்த உடனே பே பண்ணுறது வந்து சைட் பேமெண்ட்டு. இதே மாதிரி பில்ஸ்லேயும் என்னென்னா ரெண்டு கேட்டகரி உண்டு. சைட் ஒன்று இருக்குது, யூசன்ஸ் ஒன்று இருக்குது. ரெண்டு கேட்டகரி இருக்குது, சைட் பில்ஸ் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் யூசன்ஸ் பில்ஸ் ஆர் டிஸ்கவுண்டடு. என்னென்னா இப்போ சைட் பில்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது வந்து இமீடியட்டாக பே பண்ணணும் நம்ம. யூசன்ஸ் பில் அப்படின்னா இது வந்து 60 days டைம் உண்டு இதுக்கு. 60 days, 180 days, 90 days இந்த மாதிரி அந்த பில்லில் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே அந்த பேமெண்ட் நம்ம பண்ணால் போதும். இந்த மாதிரி உள்ளது வந்து யூசன்ஸ் பில். சைட் பில்ஸ் வந்து இமீடியட்டாக பே பண்ணணும், யூசன்ஸ் பில் வந்து 60 days, 180 days, 90 days அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன டேஸ் கொடுத்து என்ன பீரியட் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே பே பண்ணுறது வந்து யூசன்ஸ் பில். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பில்லை வந்து ஒருத்தர் கொண்டு வர்றாரு, கொண்டு வந்தார் அப்படின்னா கலெக்ஷன் போகிறது வந்து பேங்க்குக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது, அப்படியே ஃபாரினுக்கு போயிருது அந்த செக்கு. பட் வந்து பர்ச்சேஸில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து பேங்க்குக்கு வர்றாரு, பேங்க்குக்கு வந்தோடனே இந்த பில்லை வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எனக்கு இம்மீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகுது, ஃபாரின் போயிட்டு திரும்பி ஃபண்ட்ஸ் வர்றதுக்கு எப்படினாலும் குறைஞ்சது வந்து ஒரு 30 days ஆகும். ஃபாரின் போயிட்டு ஃபண்ட்ஸ் வர்றதுக்கு 30 days ஆகும், அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இம்மீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சார்ஜ், சின்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுது. ஒரு 7%னு வச்சுக்கலாமே, 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த பில்லுடைய அமௌண்ட்டு $1000 அப்படின்னா, இல்லை வந்து ஒரு $1000 இல்லைன்னா $900 பேங்க் வந்து அந்த பில்லை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருடைய அக்கௌண்ட்டில் கொடுத்துருது. இது பேர் வந்து பர்ச்சேஸ். பேங்க்குக்கு வந்து இதில் ரிஸ்க் இருக்குது, ஏன்னா இது ஃபாரின் போகுது. ஃபாரின் போயிட்டு சப்போஸ் அதில் ஏதாச்சும் டிஸ்கிரிபன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபாரின் பேங்க் நம்மளுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது பேங்க்குக்கு. கலெக்ஷனில் வந்து ரிஸ்க் எதுவுமே கிடையாது, பட் இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இதில் வந்து ரிஸ்க் இருக்குது. கஸ்டமருக்கு வந்து முன்கூட்டியே அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்றோம்.
சோ இது பேர் வந்து பர்சேஸ் அடுத்து டிஸ்கவுண்டிங் பர்சேஸ் அப்படினா சைட் பில்லுல இந்த பண்றது கஸ்டமருக்கு முன்கூட்டியே பே பண்றது வந்து பர்சேஸ் டிஸ்கவுண்டிங் அப்படினா இதே பில் தான் யூசன்ஸ் பில்லா இருக்குது யூசன்ஸ் பில் எடுத்துட்டு கஸ்டமர் வர்றாரு கஸ்டமர் வந்ததும் பேங்க் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா பே பண்றாங்க ஒரு 1000 டாலர்ஸ் யூசன்ஸ் பில் அப்படினா கலெக்ஷன் போயிட்டு வரதுக்கு முன்னாடியே பேங்க்ல இருந்து இத நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துறோம் ஒரு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அந்த மாதிரி பேங்க் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க சோ பர்சேஸ் அப்படினா சைட் பில்ஸ் யூஸ் பண்றாங்க யூசன் டிஸ்கவுண்டிங் அப்படினா யூசன்ஸ் பில் யூசன்ஸ் பில்ல ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர் அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஃபாரின் போகுது ஃபாரின் போய் சப்போஸ் இதுல வந்து இந்த பில் வந்து எல்லாமே சரியா இருந்துச்சு அப்படினா திரும்பி பேங்க்குக்கு கிரெடிட் கொடுத்துறாங்க பேங்க் வந்து அவங்களுடைய அமௌண்ட் எடுத்துட்டு பேலன்ஸை கஸ்டமருக்கு கொடுத்துறாங்க இதுதான் பர்சேஸ் டிஸ்கவுண்டிங் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நெக்ஸ்ட் வந்து நெகோசியேஷன் நெகோசியேஷன் அப்படினா இந்த பில் இருக்கு இல்லையா எல்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோல பாத்துறோம் நெகோசியேஷன் அப்படினா பில் இதுல இந்த மூணு கேஸ்லயும் வெறும் பில் மட்டும் தான் இருக்கும் நெகோசியேஷன் அப்படினா இந்த பில் கூட வந்து எல்சி அட்டாச் ஆயிருக்கும் பில் பிளஸ் எல்சி ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு பட் த சேம் ப்ராசஸ் கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கறாரு நம்ம வந்து அதர் ஃபாரின் பேங்க்குக்கு வந்து அதை கலெக்ஷன் அனுப்புறோம் இது எல்லாமே சேம் ப்ராசஸ் பட் வந்து அந்த பில் கூட வந்து எல்சி அட்டாச் ஆயிருக்கு இதோடைய டேர்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன்னா சிம்பிளா பேங்க்ல இருந்து நம்ம ஃபாரின் அனுப்புவோம் ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும் சோ கலெக்ஷன்ல வந்து பேங்க்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா சைட் பில்ஸ் வந்து முன்கூட்டியே சைட் பில்ஸ் பே பண்ணி முன்கூட்டியே பேங்க் கஸ்டமருக்கு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்டிங் அப்படின்னா யூசன்ஸ் பில்ல இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது டிஸ்கவுண்டிங் நெகோசியேஷன் அப்படின்னா பில் கூட எல்சி அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பேரு நெகோசியேஷன் இந்த நாலு டேர்மும் பேசிக் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் Thank you friends. Thank you for watching this video and kindly subscribe to Gem Academy.